ஓம் அகத்தீசாய நமு, ஓம் அகத்தீசாய நமு, ஓம் அகத்தீசாய நமு. அன்பர் தமிழ்வாணன் அவர்கள் 1988 இங்கே வந்தார். அவர் அன்பர் கூட சிவசாமியும் வந்தார். அப்போது இங்கே உள்ள சூழ்நிலையை பார்க்கும்போது ஒரு குடிசை மட்டும்தான் இருந்தது. அதன் பிறகு அவருடைய இங்கே வர இங்கே நடக்க கட்டடங்கள், அன்னதானங்கள் நாளுக்கு நாள் பெருகி வருவதை பார்த்தார். அளவில்லா மகிழ்ச்சி அடைந்தார். ஆரம்பத்தில் மலேசியாவில் தமிழ்வாணன் அவரை சார்ந்தவர்கள் மட்டும்தான் தொண்டு செய்தார்கள். விரல் விட்டு எண்ணக்கூடிய சிலர் மட்டும் இருந்தார்கள். இன்று நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் இருந்து தொண்டு செய்தார்கள். மலேசியாவில் மட்டுமல்ல, சிங்கப்பூர், புருனை, ஆஸ்திரேலியா, பிரிட்டன், லண்டன் அங்கெல்லாம் சென்று மக்களிடம் கேட்கிறார்கள். இது மாதிரி துறை அகத்திய சன்மார சங்கத்தில், தமிழ்நாட்டில் அகத்திய சன்மார சங்கத்தில் அன்னதான மித்தியம் செய்கிறார்கள், அதுக்கு பொருள் உதவி செய்யணும்னு கேட்கிறார்கள். அங்கெல்லாம் பொருள்கள் தருகிறார்கள். தமிழர்கள் அங்கே இருக்கிறார்கள், பல இடத்தில் இருக்கிறார்கள், பொருள் உதவி செய்கிறார்கள். அதெல்லாம் பல பிரச்சனைகள் இருக்கும், அதெல்லாம் தாங்கியும் ஆண்கள் பெண்களுமாக தொண்டு செய்கிறார்கள். அதே சமயம் தமிழகத்திலும் துறையூர் ஆரம்ப காலத்தில் 17/9/76 அன்று இந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டது. அப்போது என்னோடு சில அன்பர்கள் தான் இருந்தார். விரல் விட்டு எண்ணக்கூடிய சில அன்பர்கள் தான் இருந்தார். இன்று நூற்றுக்கணக்காக ஆயிரக்கணக்கான அன்பர்கள் இருக்கார். தமிழகம் மட்டுமில்லை, வெளி மாநிலத்திலும் இருக்கிறார்கள். இந்த அளவுக்கு வருவதற்கு காரணம் ஞானிகள் ஆசிதான். இவ்வளவு பெருமைக்கு காரணம் என் திறமை என்று நான் நினைக்கவில்லை. ஞானிகள் தினம் பூஜை செய்ததனால் வந்த வாய்ப்பு, சிறந்த நட்பு கிடைத்தது, தலைசிறந்த நட்புகள், உயர்ந்த தன்னை அர்ப்பணிக்கக்கூடிய தொண்டர்கள் இருக்கிறார்கள் இங்கே. இது ஆசான் தயவு தான். நான் ஆரம்ப காலத்தில் நினைத்தேன், ஞானிகள் ராமலிங்க சாமிகள் தொண்டு செய்தவர் ஒரு சிலர் தான் இருக்க முடியும் என்று நினைத்தேன். ஞானிகள், பல ஞானிகள் தொண்டு செய்த அன்பர்கள் இங்கே ஆண்கள் பெண்களுமாக இருந்து இங்கே மட்டுமல்ல வெளிநாட்டிலேயும் இருக்கிறார்கள். அப்போதான் அந்த உண்மை தெரிகிறது எனக்கு. இந்த காலத்தில்தான் மனிதன் கடவுளாகலாம், வினை தீர்க்கலாம், மற்ற இடத்த சுத்தல் இங்கே ஒன்றுதான், இது இப்படி செய்தால் இப்படி ஆகும், வேறு எந்த சாங்கியமும் எடுபடாது.